Hi, welcome to our channel. In the video, we will talk about shortcut for computer memory units. So, in the computer memory units related, previous year questions repeated in the memory units. Questions. So, in the memory units, we will talk about a shortcut. So, memory unit measurement is basically 1 bit abdingarad, either 0 or 1. That is one single digit. That is 1 bit. So, next, we will talk about 4 bits நம்ம nibble அப்படினு சொல்லுவோம் 8 bits 1 byte னு சொல்லுவோம் சோ இது நமக்கு எல்லாருக்குமே ஜெனரலா தெரியும் பட் அதுக்கு அப்புறம் உள்ளது பாத்தீங்கன்னா 1024 bytes அப்படிங்கிறது 1 kilobyte 1024 kilobyte அப்படிங்கிறது 1 megabyte அதுக்கு அப்புறம் அதோட ஆர்டர் பாத்தீங்கன்னா 1 gigabyte terabyte petabyte exabyte zettabyte yottabyte brontabyte geobyte னு சொல்லி ஆர்டர் இன்கிரீஸ் ஆகும் இந்த மெமரி யூனிட் रिलेटेडா क्वेश्चन எப்படி இருக்கும்னு ஒரு மாடல் क्वेश्चनை பாப்போம் இந்த क्वेश्चन प्रीवियस ईयर UGC NET एग्जामல கேட்கப்பட்ட क्वेश्चन தான் இந்த क्वेश्चनை பாத்தீங்கன்னா தெரியும் put the following units of storage into the correct order starting with the smallest unit first and going down to the largest unit so ஒரு ascending orderல அதாவது smallest unit first ஆவும் அதுக்கு அப்புறம் increasing orderல largest unit வர வந்து போற மாதிரி order frame பண்ணனும்ங்கற மாதிரி क्वेश्चन கேட்டிருக்காங்க so அந்த memory units ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க so நம்ம அதை வச்சு நம்ம அந்த order frame பண்ணனும் so இந்த particular memory units நம்ம எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா so இந்த ஸ்லைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காடு மலை குகை தாண்டி போறது ஈஸி bro அப்படின்னு ஒரு பையன் சொல்றான் அதுக்கு நம்ம திரும்ப கிரேட் அப்படினு சொல்றோம் இதுதான் அந்த ஷார்ட்கட் சோ இந்த இடத்துல காடு அப்படிங்கறது एक्चुअली பாத்தீங்கன்னா இது தங்கிலீஸ்ல தான் நம்ம இந்த ஷார்ட்கட்டை நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் இது ஒரு பர்టిక్యులர் நிமானிக் தான் ஷார்ட்கட்னு சொல்ல முடியாது நிமானிக் நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக சோ காடு அப்படினு சொல்லும்போது காடு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கிலோவை மென்ஷன் பண்ணும் சோ கிலோ அப்படிங்கற அந்த வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கே அப்ப அதுக்கு பதிலா நம்ம காடு அப்படினு எடுத்துக்க போறோம் சோ செகண்ட் பாத்தீங்கன்னா மெகா அப்படிங்கற அந்த வேர்டோட first letter m அதனால நம்ம மலை அப்படினு எடுத்துக்க போறோம் சோ ஜிகா அப்படினு சொல்லும்போது அத நம்ம குகை அப்படினு எடுத்துக்க போறோம் டெரா அப்படிங்கறது பாத்தீங்கன்னா t first letter t னு இருக்கு அதனால தாண்டி அப்படினு எடுத்துக்கறோம் பெட்டா அப்படிங்கறது பாத்தீங்கன்னா first letter p அப்படினு இருக்கு அதனால நம்ம போறது அப்படினு எடுத்துக்கறோம் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸா ஜெட்டா யோட்டா சோ இந்த மூணுமே நம்ம first letter மட்டும் எடுத்தோம்னா e z y அதாவது easy அப்படினு எடுத்துக்க போறோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா brontobyte அதுல bronto அப்படிங்கற அந்த வேர்ட்ல bro மட்டும் எடுத்துக்க போறோம் சோ அது next bro ஓகேவா சோ next பாத்தீங்கன்னா லாஸ்டா இருக்கக்கூடியது geobyte அந்த geoல first letter g னு இருக்கு அதனால நம்ம அத great அப்படினு எடுத்துக்க போறோம் சோ இப்போ இந்த பர்టిక్యులர் நிமானிக்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காடு மலை குகை தாண்டி போறது easy bro சோ great அப்படினு சொல்லி முடிச்சுக்கறோம் சோ இந்த மாதிரி ஷார்ட்கட் அப்ரோச்சல தியரிட்டிகல் அஸ்பெக்ட்லயும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் UGC NET exam paper 1 பொறுத்த மட்டும் அப்படி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ஆன்லைன் கோர்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம் அதை நீங்க ஜாயின் பண்ணனும் விருப்பமுள்ள நபர்கள் அதல ஜாயின் பண்ணலாம்